மத்தியானம் பஞ்சமேல் தால் லஞ்சுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 வகையான தானியங்களை போட்டு வேக வச்சு செய்கிறது. துவரம்பருப்பு, இந்த கப்பில் நான் ஒவ்வொரு கப் எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயும். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பயறு, இது மசூர் தால் உடைச்சது இல்லாமல் முழு ஹோலாக இருக்கும், தோலோடு இருக்கும், அதை வச்சுருக்கேன். வெள்ளை உளுத்தம்பருப்பு, நான் ஊற போட்டது வந்து தோல் உளுத்தம்பருப்பு ஊற போட்டிருக்கேன். எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த 5 வகையான பருப்பையும் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து நெய்யில் தான் தாளிக்கணும். நெய், ஜீரகம், 1 வரமிளகாய், தக்காளி, வரமிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி, இஞ்சி பிடிக்காதவங்க பூண்டு போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை. நல்ல முதல்ல 1 மணி நேரம் ஊற வச்சதை அந்த தானியங்களை வேக வச்சுக்கலாம். இது ஒரு ராஜஸ்தான் டிஷ். வச்சுக்கலாம், நல்லா 2-3 தடவை கழுவிக்கணும். கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடணும். 1-2-3 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். இதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போடுறேன். குக்கரை மூடி நல்லா 2-3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது கடாய் காஞ்சிருச்சு, இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது நெய் விடுறேன். நல்லா 1-2-3 ஸ்பூன் நெய் விடணும். நெய்யில் தான் தாளிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் போடுறேன், தக்காளி, கொஞ்சம் உப்பு போடுறேன். அந்த பருப்பில் போட்ட உப்பு பத்தாது, இதுக்கு தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். தக்காளி நல்லா கரையிற மாதிரி வதங்கணும். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கேன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம், இப்போ வெந்த பருப்பை இதில் கொட்டணும். கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும், இறக்கிடலாம். 1-2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ கொதிச்சிடுச்சு, நல்லா அடுப்பை அணைச்சிட்டு கொத்தமல்லி தழை போடலாம். இஞ்சி சிறிதளவு, இன்னைய லஞ்ச் மெனுக்கு பஞ்சமல் தால், பஞ்சரத்னா தால்னு சொல்லலாம். இது ஒரு ராஜஸ்தானி உணவு. சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன், சாதம், மாங்காய் ஊறுகாய், பஞ்சமல் தால். மாங்காய் ஊறுகாயோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய லஞ்ச் மெனு பஞ்சமல் தால் ரெடி.